பேய் கனவாவோட பல்லு. தோலே பாருங்க எம்மாம் பெருசா இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கையில பாருங்க பேய் கனவா வச்சிருக்கேன். இந்த மீன் பார்க்க பயங்கரமா இருக்கு, வெயிட்டும் பயங்கரமா இருக்கு. இத வச்சுதாங்க நம்ம இன்னைக்கு சூப்பரான ரெசிபி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாமுங்க. ஆக்டோபஸ் பாருங்க பயங்கரமா இருக்கு. இத கிளீன் பண்ணிரலாம். கருப்பாக வருது பாருங்க, இதுதான் பேய் கனவாவோட பல்லு. மேலே இருக்க தோல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கு பாருங்க, எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தோலே பாருங்க எம்மாம் பெருசா இருக்குன்னு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கறி பாருங்க. மீன் பாருங்க அப்படியே வெள்ளை வெளியேன்னு எவ்வளோ சுத்தமாக இருக்கு. ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ மசாலா போட்டுடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க அந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. மீனில் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலாலே மீன் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும், க்ளோஸ் பண்ணிடலாம். மீன் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறிட்டு இருக்குங்க. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வட்ட வட்டமாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெள்ளை பூண்டு, பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், அடடா மீன் பாருங்க அந்த மசாலா நல்லா ஊறிடுச்சு. பாருங்க மீன் எவ்வளோ அழகாக ஊறிருக்குன்னு. மீன் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல்ல போட்டலாம். மீன் பாருங்க எவ்வளோ மீன் போட்டோன்னு. இப்போ பாருங்க மீனெல்லாம் நல்லா வத்திருக்கு. ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இப்போ கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை, நுணுக்கெண்ணெய், மிளகுத்தூளையும் தூவிடலாம். மீனெல்லாம் பாருங்க அப்படியே பிரான் மாதிரி சூண்டுருச்சு. கடைசியா அந்த கருவேப்பிலை போடும்போது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பெப்பர் போடும்போது நல்லா கொஞ்சம் கரசரமா இருக்கும். பாருங்க நமக்கு அட்டகாசமா ரெடி ஆயிருச்சு, உடனே சாப்பிட்டுருவோம். நம்ம ஆக்டோபஸ் பாருங்க இவ்வளோ பெருசா போட்டோம், சுருங்கி 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 இப்போ இவ்வளோ பெருசு இருக்கு. இவ்வளோ பீஸ் இருக்கு, இது எதுன்னு சாப்பிடலாம். இது அப்படியே மசாலா தொட்டு சாப்பிடணும். ஆக்டோபஸ் ஃப்ரை.
போராகணும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தாங்க செம்ம டேஸ்ட்டு. ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரான் மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது அப்படியே சாப்பாட்டோட பசங்க சாப்பிட்டா அந்த மசாலாவோட சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும். என்ன சாப்பாடு தான் இல்லை, பரவாயில்ல இதே சாப்பிடுவோம். சாப்பிட சாப்பிட அப்படியே சாப்பிட்டே கிளம்பல இருக்குது, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பெரிய ஆக்டோபஸ் வச்சு ஆக்டோபஸ் ஃப்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனநாளி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.